தாளமுக்கமானது நலிவடைந்து தாளமுக்க பிரதேசமாக மாறியுள்ளது. இது இன்று காலை அளவில் இலங்கையின் மேற்கு கரையை நோக்கி நகரக்கூடும். இது நாட்டை விட்டு நகர்ந்த பின்னர் இன்று மாலை முதல் நாட்டின் வானிலை வளமைக்கு திரும்பும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இதன் தாக்கத்தின் காரணமாக மத்திய சப்ரகமுக மேல், வடமேல் மற்றும் வடமாகாணங்களிலும், அத்துடன் காலி மற்றும் ஆத்தரை மாவட்டங்களிலும் அடிக்கடி மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். குறிப்பிட்ட இப்பிராந்தியங்களின் சில இடங்களில் 75 மில்லிமீட்டரிலும் கூடிய ஓரளவு பலத்த மழை பெய்யலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. நாட்டிற்கு மேலாக மணித்தியாலத்துக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் அடிக்கடி பலத்த காற்று வீசக்கூடும். பலத்த காற்றும் மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர். கடல் பிராந்தியங்களை பொறுத்தவரையில் மன்னார் தொடக்கம் புத்தளம் கொழும்பு காலி ஊடாக ஹம்மாந்தோட்டை வரையான ஆழமான மற்றும் ஆழமற்ற கடல் பிராந்தியங்களுக்கும், அத்துடன் வங்காள விரிகுடாவின் தென்மேற்கு கடல் பிராந்தியத்திற்கும் மறு அறிவித்தல் கிடைக்கும் வரையில் மீனவர்களும் கடல்சார் ஊழியர்களும் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகின்றனர். நாட்டை சூழவுள்ள கடல் பிராந்தியங்களில் இடைக்கிடையே பலத்த மழை பெய்யக்கூடும். கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்துக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் தென்கிழக்கு திசையிலிருந்து கிழக்கு திசையை நோக்கி காற்று வீசும். மன்னார் தொடக்கம் புத்தளம் கொழும்பு காலி ஊடாக ஹம்மாந்தோட்டை வரையான கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்துக்கு 55 முதல் 65 கிலோமீட்டரிலும் கூடிய வேகத்தில் அடிக்கடி காற்று அதிகரித்து வீசக்கூடும். இவ்வாறான சந்தர்ப்பங்களில் இக்கடல் பிராந்தியங்கள் கொந்தளிப்பாக காணப்படும்.